வணக்கம். துணையில் ஒரு காலச்சக்கர விதியை பத்தி உங்கள்கிட்ட பேச போறேன், ஒரு லக்னத்துக்கு பேச போறேன். அது பேசுறது இப்ப வந்து கன்னியா லக்னத்துக்கு பேச போறேன். இப்ப வந்து கன்னியா லக்னத்துக்கு வந்து காலச்சக்கர விதி என்ன செய்ய போகுது அப்படின்னு பேச போறேன். இது வந்து பாக்கிறா பாவங்களுக்கு உள்துணர்வுகளை பார்த்தா தான் நூற்றுக்கு நூறு சரியா இருக்கும். மற்ற வகையில பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லாம இருக்குன்னு பாதி இருக்கு கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த சப்ளாடு முறையில் உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு புரியாது. அதனால வந்து அவசர ரீதியா மெத்தடு சொல்லிருக்கேன், அதை அப்படியே நீங்க சப்ளாடு ரீதியா பயன்படுத்தி பழகுங்க. அந்த அவசர ரீதியும் பாருங்க. அதனால உள்ள போறோம். பாஸ்கரா அஸ்ட்ராலஜி டூரஸ்டி சூரியமூர்த்தி 36 வருஷம் இருக்குது. ஜேவி அஸ்ட்ராலஜி ஜேவி அஸ்ட்ராலஜி டூரஸ்ட் போர் 87, 70, 57, 56, 57. பாரம்பரிய அஸ்ட்ராலஜி 15 வருஷம் டூரஸ்ட் சென்னை புதுவை 43வது ஸ்ரீ 15/5/2020. காலச்சக்கர விதிகள் கன்னியாகுமரி பொது போராட்டம் இதாக கன்னியாகுமரம் 6வது இடம். காலச்சக்கரம் 1வது இங்கே இருக்கு, இது 6வது இடம். இதுதான் 1வது இங்க வந்திருக்கு, கவனிக்கணும். 6வது தான் இங்க 1வது வந்திருக்கு. இது 7வது 2வது வந்திருக்கு. இது 8வது 3வது வந்திருக்கு. இது 4வது வீடு வந்திருக்கு. இது 5வது வீடு, இது 6வது வீடு, இது 7வது வீடு, இது 8வது வீடு, இது 9வது வீடு, இது 10வது வீடு, இது 11வது வீடு, இது 12வது வீடு. ஒவ்வொன்றா நம்ம சொல்லிட்டு வரோம் பாக்கிறோம். இது கன்னியாக கணக்கான 6வது வீட்டுக்குரிய காலச்சிகளுக்கு 6வது வீட்டுக்குரிய 1வது வீட்டோட தொடர்பு பற்றேன். அப்புறம் கன்னியாகுமரி வந்து யாருமே ஒத்து போக மாட்டேன். அதை பிடிச்சதே முஸ்லிம்க்கு 3 காரணம் பேசுறேன். அந்த கன்னியாகுமரி குணமே அதுதான் ஒரு பயங்கர ஒரு முடிவுக்கு வந்துடல. ஏன் அப்படின்னா 1-6 ஒத்து வர்றது 1-7 ஒத்து வராதது 1-6 உடல் உடல் ஆரோக்கியம் அவனுக்கு பாதிக்கும். 1-6 நோயை குறிக்கும், அது வயிற்று நோயை குறிக்கும், குடல் பிரச்சனையை குறிக்கும். கடன்காரன் பெயர் எடுப்பார். அது 2வது பாவத்து 2-1-6-7 பேர் கடன் வாங்குவார். கடன்காரனாக இருப்பார். 3வது 1-3-8-6 3-8 அப்புறம் அந்த தவறான தகவல் கொடுப்பார். விபத்து பிரிவு எழுத்துல வந்து விபத்து பிரிவு எழுத்தாளர் வேலை பார்ப்பார். 8 விபத்து பிரிவு 3 எழுத்தாளர் 6 வேலை 1 ஜாதகர். கோயில் பக்கத்தில் இருக்கும், ஏற்றுமதி இறக்குமதி பக்கத்தில் இருக்கும், இல்ல நீதிமன்றம் பக்கத்தில் இருக்கும், இல்ல போக்குவரத்து நெரிசலான இடத்துல உள்ள பக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு உள்ள 4 இருக்கும். உயர் கல்வி நல்ல கல்வியை கற்றுக்கிறேன். அவன் இப்போது 7-2 நீ வந்து 6-1 வந்து கடங்காரனாவே நோய்காரனாவே யார்ட்டையும் ஒத்து போக மாட்டேன். என்ன நிறையா இருக்கு. இது இப்போ 7-2 பதில் 7 மனைவியை துன்புறுத்துவான். பேங்க் கடன் ஏற்படும், பிறருந்து உதவி பணம் கிடைக்கும்.
இங்க ஒன்னு ஆறு ஆட்டு ஒத்து வர மாட்டானே, ஒன்னு ஏழு ஒத்து வர்றது ஒத்து வர மாட்டா, ஒன்னு ஆறு நூறு, ஆறு ரெண்டு ஆறு கடை வழக்கு இந்த மாதிரி இருப்பேன். இது வந்து ஏழு ரெண்டு மனைவி துன்புறுத்துவாருன்னா ஏழாவது வீட்டுக்கு ரெண்டாவது வீடு, ஏழு ரெண்டு அது எட்டு மனைவியை துன்புறுத்துவானா இந்த புதன் வந்து இங்க இருந்தானா மனைவியை துன்புறுத்துவேன். நரம்புகள் பாதித்த மனநிலை பாதித்தல் இப்படி இருக்கிறான். நாலு அதிக கல்வி, அஞ்சு பத்து கலை தொழில், அரசியல், ஆன்மீகம், விளையாட்டு, ஜோதிடம், சிற்பி, இதெல்லாம் போனான். யாரு வேணும்னு வரவேற்பறை விழா மேடை இதுல வேலை வந்தான். ஏழு பண்ணு வெளிநாட்டு பெண்மணி, அது வெளிநாட்டு அந்நியத்துல கல்யாணம் பண்ணுறான், இல்ல யாருக்கே தெரியாம இருப்பான். மனிதனால பிரச்சனை கண்டிப்பா வரும். ஒன்றிய எட்டு காலத்துல தற்கொலை எண்ணம் இருக்கும், ஏமாத்திர எண்ணம் இருக்கும். ரெண்டு ஒன்பது டிஸ்டரிக்ட்ல வேலை பார்த்தேன், அது பண்ண டைட்டா இருக்கும். பத்து மூணு எழுத்து தொழில் இருப்பேன், டாக்ட் பண்ணி தொழில் இருப்பேன், ரைட்டிங் தொழில் இருப்பேன், திராட்சியில் இருப்பேன், தகவல் தொழில் இருப்பேன். இது பதினொன்று நாலு வீடு வண்டி வாகனம் பூமி எடுத்ததுல வில்லங்க சான்று எடுத்து கொடுப்பேன். நாலு வீடு பதினொன்று வில்லங்க, நாளைக்கு அது எட்டு, அது வேலை வைப்பேன். இது அஞ்சு பன்னெண்டு கலைத்துறை ஆராய்ச்சி பண்ண, அரசியல் ஆராய்ச்சி பண்ணலாம், இந்த மாதிரி பற்றாக்குறை சமாளிக்கலாம். காதல் தொழில் அஞ்சு பன்னெண்டு ஒரு தலை காதல் இப்படி இதை கூட எடுத்துக்கலாம். நீங்க ஒரு பதினெட்டு அடுத்து உபயோகி, இது நிலையில சிந்தனை. இப்ப ஒண்ணு சொல்லுவேன், அப்ப ஒண்ணு சொல்லுவேன், மாறி போவேன். இது வந்து ஜனராசி தொடர்ந்து பேசுவேன், தடங்களில் முன்னேற்றம் ஆகிட்டே இருக்கும். நகை வாங்குவேன், மாத்துவேன், விற்பேன், பட்டுவேன், ஊட்டுவேன். அந்த மாதிரி இது வந்து ஜனராசி பயம் இருந்துகிட்டே இருக்கும். தரமான மனநிலை தான் பயம் இருந்துகிட்டே இருக்கும். இது உபயோகி ஊருக்கு கணேசன் அந்த ஊருக்கு வாங்க நகரம் ஊரு பழைய தனி வீடு அந்த ரெண்டு கால பிராணி இப்படி இது மாதிரி இதை படிச்சுட்டு இருந்தீங்க. இது அஞ்சாவது பத்தாவது இந்த சாத்துல இது என்ன செய்யணும் சரராசி. இது அஞ்சாவது தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே வரும். அக்கலை அரசியல் இந்த மாதிரி ஆறாவது வேலை நன்மையுமா இருக்கும். காலை பகல் சிப்டி வேலை பார்ப்பேன். ஏழாவது உபயராசி ஊருக்கு வெளியூர்ல தான் பொண்ணு இருக்கும், உள்ளூர்ல பொண்ணு இருக்காது. எட்டாவது சரராசி கஷ்டம் வந்து ஒரு அடி அரிசிட்டு போயிடும். அது இருக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு வண்டி மோதிட்டு போயிட்டேன்னா அது சரி பண்றதுக்கு பல ஆண்டு ஆகும். அந்த மாதிரி ஒன்பாவது சரராசி கடவுள் பக்தி அதிகமா இருக்கும். பத்தாவது உபயோகாச்சு சிப்டு வேலை பார்ப்பேன், உபயோகம் வந்து சிப்டு வேலை. பதினாவது சரணாசி பெரிய பேராசிக்காரன் சரியே இருப்பேன். பன்னெண்டாவது சரணாசி விலைகள் வந்து முதலில் போட்டு கலந்துள்ள போட்டு விரையம் பண்ணுவேன். அந்த மாதிரி இருப்பேன். இது ஒரு லைன். இது பூமி ராசி பஞ்ச மோசமா இருப்பேன். இது காட்டு ராசி தெளிவா கருத்துக்களை கூறுவேன். இது மூணு நேராசி மன அழி அமுக்கினி மனசுல இருந்து சொல்ல மாட்டேன். நாலாவது நெருப்பு வீடு வந்து நெருக்கமான இடத்துல இருக்கும், இல்லைன்னா அந்த வீடு வெக்கையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இந்த அஞ்சாவது பூமி ராசி இயற்கையாவே அஞ்சாவது பூமி ராசினா நல்ல குழந்தைகள் வரும், காதல பந்தவாசமா இருப்பேன், கலைத்துறையில பந்தவாசமா இருப்பேன் இருப்பேன். ஆறாவது காந்தி கேஸ் ட்ரபுள் இருக்கிறோம், மூச்சு திணறல இருக்கிறோம். ஏழாவது நீர்ராசி உங்களுக்கு ஒரு பயன் வர்ற வாடிக்கையாளரும் எல்லா விவரம் தெரிஞ்சுவேன், வெளியே சொல்ல மாட்டேன், இவன் தான் சொல்லணும். எட்டாவது நெருப்பு ராசி
ஹிட் அதிகம் நமக்கு மர்மத்தா இருக்கிறார். அதிகமா உடல் கொள்ள முடியாது, ஹிட் ஆயிரும். ஒன்பாவது பூமி ராசி, கடவுள் நம்பிக்கை, பூர்வீகம், இதெல்லாம் பண்ட மாசமா தொடர்பு இருக்கும். பத்தாவது கேட் ராசி, பீஸ்ஃபுல்லான இடத்துல வேலை பார்ப்பேன், காட்டு இடத்துல உண்மையா இருந்தான். பதினொன்று ஜலராசி, எப்பயுமே அவனுடைய விருப்பம் வந்து ஜலம் நீர் இதுகளெல்லாம் அதிகமா இருக்கும். பண்டாவது அங்கே நெருப்பு ராசி, பண்டாவது வந்து நெருப்பு ராசி, கால் எப்பயுமே வேர்த்திக்கிட்டு இருக்கும், கால் எப்பயுமே சூடா இருக்கும், விரைய வந்து இந்த மாதிரி நெருப்பு சம்மந்தப்பட்ட விரயமாகும், திடீர்னு தீபிடிச்சு போயிடும், திடீர் நஷ்டம் ஆயிடும். அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கணும். இங்க ஒரு கன்னி ராசியில் என்ன இருக்கு, பெண்ணு காமமே இருக்காது. உபய ராசி, இரட்டைப்படை ராசி, குறுகலான குட்டையான ஒற்றை வீடு, தெளிவில் கடைசி பகுதி, இரவு நேரம், மருத்துவமனை அங்கேதான் இருக்கு, மருந்து அங்கேதான் இருக்கு, முதலுதவி பெட்டி அங்கேதான் இருக்கு, உடை உடவு அங்கேதான் இருக்கு, நூலகம் அங்கேதான் இருக்கு, தானியா கிழங்கு அங்கேதான் இருக்கு, ஆமா தோட்டம் அங்கேதான் இருக்கு, கருப்பு சாம்பல் நேரம் கருப்பு நேரம், மூணு காலம் மூணு காலம் இருக்கிறது. நகரமா இருக்குதுன்னா தென்மேற்கு திசை, பாதி பழம்தான் தரும். மனித தன்மையான ராசி, அமைதியான ராசி, ஆமா திறமை மிகுந்த ராசி, பாசம் முடிய ராசி, பொருட்கால் ராசி, சந்து வெளியூர் சைக்கிள் புகழ் போய் வருவது, நூல் மழை இருக்கும், மழை பெறக்கூடிய இடம் தண்ணி, தனி வீடு, வயிர் ஜீவன் செடி இண்டுகால் பிராணி, உயிரின நடை புரியது, ராசி புரிய ராசி நடை, அந்த மாதிரி இதெல்லாம் அந்த கன்னியாசி இருக்கு. என் கல்யாணம் வந்து சில கௌரவங்களுக்கு போக போறோம். இப்ப அடுத்த கௌரவம் அடுத்த வீடியோ தொடரும்.